அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஹம்சநாதம் அப்படிங்கிற ராகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஹம்சநாதம் அப்படிங்கிற ராகத்தில் இன்றைக்கி பார்த்த இந்த கீர்த்தனை ரொம்ப ஃபேமஸ், அதாவது ஒரு கச்சேரி அப்படின்னு இருந்தால் அதில் மெயின் பீஸாக எடுத்து பாடக்கூடிய அளவுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தனை இந்த கல்யாண ராமா அப்படிங்கிறது. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவருடைய கம்போசிஷன் ஹம்சநாத ராகத்தில் ஆதித்தாளத்திலேயே ஒரு கலை ஆதித்தாளம்னு ஒன்று உண்டு, ரெண்டு கலை அப்படின்னு ஒன்று உண்டு. இது ரெண்டு கலை ஆதித்தாளம், அதாவது நல்ல ராகம் பாடி அதாவது ஆலாபனை பண்ணி அதன் பிறகு இந்த கல்யாண ராமா கீர்த்தனை பாடி நிரவல் ஸ்வரம் பாடினா அதுக்கப்புறம் ஒரு தனியார் வர்த்தனை விடும் பொழுது அந்த கான்செர்ட்டில் ஒரு மெயின் பீஸாக அந்த ஹம்சநாதத்தை நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணும் பொழுது ரொம்ப அழகாக ரொம்ப இருக்கும், அந்த ரெசனன்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம காதில் இருந்துகிட்டே இருக்கும். அத்தனை அழகான இந்த ஹம்சநாத ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம் என்ன? சரி மா பா நீ சா சா நீ பா மா ரி சா சரி மா பா நீ சா சா நீ பா மா ரி சா. இதில் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் ஷட்ஜம் சா அப்படிங்கிறது, அடுத்தாப்பில் சரி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுஷ்ருதி ரிஷபம், அடுத்தாப்பில் மா பிரதிமத்தியமம், பா பஞ்சமம், நீ காக்களி நிஷாதம். இந்த அஞ்சு ஸ்வரங்களை ஆரோகணம் அவரோகணமாக நம்ம பாடுறோம். ரிவர்ஸ்லேயும் இதே தான் இருக்குது. ஒருவேளை அது ஒரு ஔடவ ராகமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ராகத்தை விவாதி ராகமாகவும் பழைய காலத்தில் சொல்கிறது உண்டு. ஏன்னா இதில் ஷட்ஸ்ருதி தெய்வத்தம் அப்படிங்கிற அந்த தெய்வத்தம் இருக்குது. அந்த தா வந்து ஒரு ஸ்வரம் தனியாக வரும், விவாதி ஸ்வரம் ஒன்று வர்றதுனால இந்த ராகத்தை விவாதி ராகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே போல் ஆறு ஸ்வரங்கள், அப்போ அந்த தா வந்தாச்சுன்னா இது ஆறு ஸ்வரங்கள் கொண்ட ராகமாக இருக்கும். அதனால் ஷாடவ ராகமாக இருக்கலாமோ, ஆறு ஸ்வரங்கள் இருக்குது. ஔடவ ஷாடவம், ஷாடவ ஔடவம் அப்படின்னலாம் நம்ம சொல்கிறது உண்டு. மியூசிக்கல் டேர்ம்ஸில் நிறைய இந்த மாதிரி ராகங்கள் உண்டு. அப்படி இந்த ராகமானது ரொம்ப ரொம்ப பழைய ராகம், பழைய காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராகம் இந்த ஹம்சநாதம் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹம்சநாதம் ராகம் சினிமாலேயும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கம்போசிஷன். இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப நிறைய தெரிஞ்ச ஒரு பாட்டு. இதனுடைய அந்த ஆரம்பமே அழகு. தர தெரிஞ்சிருக்குமே என்ன பாட்டுன்னு. தின்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும்,
தென்றல் வந்து என்னை தொடும், ஆகசத்தம் இன்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆகசத்தம் இன்றி முத்தமிடும். தூரல் போடும் இந்நேரம், தோளில் சாய்ந்தால் போதும். சாரல் பாடும் சங்கீதம், கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாடம் எதற்கு. மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், ஆகசத்தம் இன்றி முத்தமிடும். இந்த அழகான பாடல் அமைஞ்சது இந்த ராகத்தில் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன் ராஜா சாரோடது. எத்தனையோ பல அழகான பாடல்கள் இன்னும் இருக்குது இந்த ஹம்சநாதம் ராகத்தில். வரும் பகுதியில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.